Hello friends, welcome to VM DJ Academy. This is the normal CDJ, XDJ style players. This is the turntable. This is the phase. Actually, this is the digital needle. எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு, டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நீடில் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அது உடஞ்சிடும். அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இதுக்குள்ளே தான் நீடில் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப்பில் கனெக்டாக இருக்கும். டர்ன் டேபிளில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ப்ளே பண்ணும்போது கீழே மோட்டருக்கும் மோட்டர் சேர்ந்து சுற்றும். ஸோ நான் இப்போ மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோட்டர் சுற்றின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக ஸ்க்ராச் டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோல்ட் பண்ண ரெக்கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராச்சிங் டெக்னிக். ஸோ பேபி ஸ்க்ராச், ஆக்சுவலி நான் ஸ்க்ராச் டிஜே கிடையாது, நான் வந்து டெக்னோ ரெக்ட்ரோ மியூசிக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் டர்ன்டபிள் கான்செப்ட் வந்து இப்போ நிறைய டிஜேஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஹிப்ஹாப் தான் ப்ளே பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் என்ன மியூசிக் தான் ப்ளே பண்ணலாம், இல்லை தமிழ் சாங் நான் ப்ளே பண்ணலாம். டர்ன்டேபிள்ஸில் வந்து ஹிப்ஹாப் தான் ப்ளே பண்ண அவசியம் இல்லை, என்ன ட்ராக்ஸ்னால் ப்ளே பண்ணலாம். பட் இந்த ஸ்டைலோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஸ்டைல் செட்டப் இது. ஸோ விஎம்டிஜே அகாடமியில் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் டீச் பண்ணுறோம். விஎம்டிஜே அகாடமியில் ஸ்க்ராச்சிங் டீச் பண்ண மாட்டோம். ஸ்க்ராச்சிங் தவிர்த்து எப்படி டர்ன்டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்களை அதர் மியூசிக் ஜென்ரல் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் கிளப் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் இங்கே டீச் பண்ணுறோம். ஸோ ப்ரொஃபஷனல் டிஜேயிங் கோர்ஸ்க்கு நீங்கள் விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் டீடெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.